வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065-2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க, நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு, பிளவ வருடம் தனுசு ராசி மூலம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இப்படித்தான் இருக்கும், இதுதான் நடக்கும். இதை பார்த்த பல தனுசு ராசி நண்பர்களுக்கு என்னப்பா ஏதோ ஒரு பெரிய வில்லங்கம் இருக்கோ இல்லை பெரிய பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நினைக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லலைங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனைகளெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறது தான் உண்மை. உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போனார். அது இப்போதைக்கு தனுசு ராசி நண்பர்களுக்காகவே சொன்னது போல தான் எனக்கு தோணுதுங்க. 7.5 சனியின் பிடியில் சிக்கி சின்ன பின்னமாகி படாத பாடுபட்டு கஷ்டங்கள் பட்டு வேதனைகள் சோதனைகள் அனுபவித்து அவமானங்களையும் பல துரோகங்களையும் சந்தித்த தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சின்னு தொடர்ந்து வந்த கிரக பெயர்ச்சிகளால் கொஞ்சம் நன்மைகள் நடந்துன்னே சொல்லலாங்க. அதை கொஞ்சோன்று சொல்லக்கூடாது, உண்மையிலேயே பல விதத்திலும் நன்மைகள் நடந்ததுன்னு தான் சொல்லணும். அதன்படி பார்க்க போனால், 2019 இருந்த பல கஷ்டங்கள் சங்கடங்கள் 2020 ஓரளவுக்கு உங்களுக்கு இருந்திருக்காது, இல்லை தீர்ந்திருக்கும், இல்லை ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். 2020 கடைசியில், அதாவது நவம்பர் டிசம்பரில் உண்மையிலேயே பெரிய ரிலாக்ஸேஷன் தனுசு ராசி நண்பர்களுக்கு வந்திருக்கும், அதை அனுபவிச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக மூலம் பூராடம் அப்படின்னு சொல்லாமல் உத்திராடம் ஒன்றாம் பாதம் சேர்ந்த தனுசு ராசி நண்பர்களும் இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. 2021 பிறந்தாச்சு, எல்லாம் நல்லதாகவே இருக்கும், இனி எல்லாம் மாறிடும், மாறிடுச்சுன்னு பல பல தனுசு ராசி நண்பர்கள் நினச்சாங்க. அதே போலவே பிறந்த 2021 தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு வலுவான சாதகமான வருஷமாகவே பிறந்துச்சு அப்படின்றத எந்த சந்தேகமும் இல்லைங்க. சரி, 2021 ஜனவரி ஒரு விதமாகவும் பிப்ரவரி ஒரு விதமாகவும் இருந்தது. அதாவது இந்த 2021 ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் வேலை இல்லாத தனுசு ராசி நண்பர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், தொழிலில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருந்திருக்கும், பணவரவு செம தாராளமாக இருந்திருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி பொங்கி இருக்கும். எப்பா 2016 இருந்து அனுபவித்த கஷ்டமெல்லாம் போச்சிடா சாமி, இனி எல்லாம் சூப்பர்டா அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத அல்லது உங்களுக்கே தெரியாத ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது உங்கள் மனசுக்குள்ளே உருவாகிருக்கும். இதை உணர்ந்தவங்க ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அடுத்ததாக பிறந்த மார்ச் மாதம் அப்படியே உங்களை கலங்க வச்சுருக்கும். உண்மையை சொல்ல போனால் இந்த 2021 மார்ச் மாதம் மறுபடியும் ஒரு 2019 மார்ச் ஏப்ரல் மாதத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கலாம். அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாவது உங்களை பலவீனப்படுத்தியிருக்கும், பயப்பட வச்சுருக்கும். ஆனாலும் அதை சமாளிக்கும் மன தைரியமும் பக்குவமும் இப்போ உங்ககிட்ட இருந்திருக்கும். அதை தொடர்ந்து 2021 ஏப்ரல் மாதம், அதாவது இந்த மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி அடைந்தார். இந்த அதிசார குரு சஞ்சாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சுமார் 160 நாட்களுக்கு இருக்குங்க. இதுவரைக்கும் சனி பகவானுடன் தனுசுக்கு 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி பயணித்து தனுசு ராசிக்கு 3ஆம் வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். 3ஆம் வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா தைரியஸ்தானம், சகோதரஸ்தானங்க, அதுவும் தனுசு ராசிக்கு நல்லது தான். தைரியம், வேகம், யோகம் பெரும் வீடு தான் இந்த 3ஆம் வீடுங்க. எல்லாமே சூப்பர் தாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், எச்சரிக்கையும் என் தனுசு ராசி நண்பர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தருக்கு வேகமும் தைரியமும் யோகமும் இருந்தால் நம்ம என்ன செய்கிறோங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் போக வாய்ப்புகள் இருக்குங்க.
குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களுக்கும் போராடும் ஒன்றாம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களுக்கும் இது 90% பொருந்தும். போராடும் 3-4 பாதங்களும் உத்திராடும் ஒன்றாம் பாதமும் நான் தனியாக ஒரு வீடியோ பதிவு போடுறேன், அதில் பார்த்துக்கலாம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாங்க. இந்த காலகட்டத்தில் தைரியமும் அதிவேகமும் யோகமும் அதிர்ஷ்டமும் ஒரு சேர வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுற பக்குவமும் திறமையும் வேண்டுங்க. அதை ஹேண்டில் பண்ணுறவங்க இன்றைக்கி டேட்டுக்கு சரியாக இருப்பாங்க. ஆனால் அதை தவறான அணுகுமுறையோடு கொண்டு வரவங்க கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. சரி, அப்படி என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வாங்கின கடன், அதாவது நீங்கள் 2016, 2017, 2018, 2019 வாங்கின கடன் ஒரு பக்கம், அப்படின்னா 2020, 2021 வாங்கின புது கடன்கள் அப்படின்றது இன்னொரு பக்கங்க. புரியும்படி சொல்கிறேங்க. 2019 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா படு கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. உதவின்னு கேட்டால் கூட ஒருத்தரும் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்க மாட்டாங்க. எப்போவுமே 4 ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க. அந்த டைமில் உங்களை விட்டு பிரிஞ்சு உங்களை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் 2019 எண்டு, அதாவது நவம்பர் டிசம்பருக்கு மேலே, 2020 பிப்ரவரிக்கு மேலே உங்கள் நிலை மாறி இருக்குங்க. புது ஃப்ரெண்ட்ஸு, புது வேலை, புது தொழில்னு கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கும். 2020 அக்டோபருக்கு மேலே கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ராங்கான பிடிப்பும் வந்திருக்குங்க. இப்போ பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் உங்கள் பக்கம் திரும்பியிருப்பாங்க. 2021 பிறக்கும்போது பல தனுசு ராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா பல வருஷம் கழித்து நியூ இயர் கொண்டாடியிருப்பாங்க. அதே போல் புது உத்வேகம், புது நம்பிக்கை பிறந்திருக்கும். ஆனால் கூடவே கடன் அப்படின்றது ஒன்று இருக்குது, அது அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே சாதிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு மன பிரம்மையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை சரியான அணுகுமுறையோடு அணுகணுங்க, கடனை அடைச்சிருப்பாங்க, தீர்த்திருப்பாங்க. பல தனுசு ராசி நண்பர்கள் எப்படின்னா கடன் இருக்கிறதே மறந்துட்டாங்க, மறந்து இருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான காலகட்டம். இந்த டைமில் நிறைய சம்பாதிக்கலாம், அந்த கடனை அடைக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசட்டு தைரியம் இருக்கும். எவ்வளோ பார்த்துட்டோம், எவ்வளோ சமாளிச்சிட்டோம், இதை சமாளிக்க மாட்டோமா அப்படின்ற தைரியம். 2016 to 2019 வரைக்கும் வீட்டுக்கு அத்தியாவசிய தேவைக்கே கஷ்டப்பட்ட தனுசு ராசி நண்பர்கள் 2021 அவசியம் இல்லாததுக்கும் ஆடம்பரத்துக்கும் அதிக செலவு செய்கிறாங்க, செஞ்சிருப்பீங்க. நானே என்னோடய சில பதிவுகளில் சொல்லியிருக்கேன், பிப்ரவரிக்கு மேலே, அதாவது 2021 பிப்ரவரிக்கு மேலே தனுசு ராசி நண்பர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது உண்மைதாங்க. அந்த அளவுக்கு யோகமான காலமாக தான் இந்த காலம் இருக்குது. ஆனால் வீடு என்பது தேவை. அந்த வீடு வாங்குவதால் கார் கண்டிப்பாக வாங்கணும் தேவை அப்படின்றது ஆடம்பரங்க. பெட் கவர் கேஞ்சிருக்கு அப்படின்னா கவர் மட்டும் மாற்றுங்க, பெட்டையே புதுசாக வாங்கணும் அப்படின்னு வாங்கினவங்களும் இருக்காங்க. மொபைல் ஸ்க்ரீன் உடஞ்சிச்சு, ஸ்க்ரீனு மாற்றினா போதும், இல்லை இல்லை நான் இப்போ புது வசதியான மொபைல் தான் வாங்குவேன் அப்படின்னு புதுசாக மொபைல் வாங்கிறது தேவையில்லாத செலவு தாங்க. அதுவும் இது எல்லாமே வந்துட்டு மறுபடியும் லோன் போட்டு வாங்கிறது அப்படின்றது ரொம்ப தவறான விஷயங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்துட்டு ரொம்ப, மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப உத்வேகம் வந்திருக்கும், ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஃபீல் பண்ணலாம், பண்ணுவீங்க. அதுக்காக உங்களோட பழைய கடன்கள் இல்லை புதுசாக வாங்குகிற கடன் அதெல்லாமே யோசிச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் உங்களோட கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு உக்காந்து யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கே தெரியாது, நீங்கள் 100,000 தான் நினச்சிருப்பீங்க, இல்லை 200,000 தான் நினச்சிருப்பீங்க. கணக்கு போட்டு பாருங்கள், அது வந்து நிற்கும் 5 லட்சமோ 10 லட்சமோ. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. இந்த 2023 மேலே தான் கம்ப்ளீட்டாக இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் அப்படின்றது இருக்க போகுது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபான, ரிலாக்ஸான டைம் தான். பட் அந்த டைமில் நீங்கள் உங்களை பார்த்துக்கணும், உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். தனுசு ராசி நண்பர்களை மிக முக்கியமாக புரிஞ்சுக்கங்க, சரியாக புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு 2017, 2018, 2019 இருந்த அளவுக்கு கடன் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கடன் மட்டும் அப்படியே இருக்குது. பல தனுசு ராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட டைமை யூட்டிலைஸ் பண்ணி, யூஸ் பண்ணி பழைய கடனெல்லாம் அடைச்சிருக்காங்க, அடைக்க முடியும். அது அவங்களோட தசா புத்தியை பொறுத்து அமைஞ்சிருக்கும். ஆனால் இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு கடன் உயர்ந்திருக்கு, பட் கடந்த காலத்தில் இருந்த பிக்கல் பிடுங்கல் பயம் அதெல்லாம் இப்போது இருக்காது. அது மட்டும்தான் நிஜம். தனுசு ராசி நண்பர்களே, உங்களோட கடன் சுமையை இறக்க தீர்க்க இந்த பிளவ வருஷம் மட்டுமே போதுங்க. முயற்சியும் உழைப்பும் இருந்தால் மட்டுமே போதுங்க. உங்களுக்கு உங்களோட உழைப்புக்கு மேலே பண வரவு அப்படின்றது இருக்கும். அந்த அளவுக்கு யோகமான காலமாக தான் இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மொத்த தமிழ் வருஷங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா 60.
அதில் இந்த பிளவ வருஷம் அப்படின்றது 35வது வருஷம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பல பேருக்கு, அதாவது அதிகபட்சம் தன்னோட 35வது வயசில் நல்ல உத்தியோகமும் வருமானமும் இருந்திருக்குங்க. அதே போல தான் இந்த தமிழ் பிளவ வருஷமும் பணம் கொட்டக்கூடிய வருஷமாக இருக்கும். நீங்கள் எதை பண்ணாலும் சரி, விவசாயம் பண்ணுங்கள், இல்லை கால்நடை வளருங்க, இல்லை பில்டிங் கான்ட்ராக்டராக இருங்க, ஹோட்டல் நடத்துங்க, துணி கடை நடத்துங்க, மொபைல் ஷாப் நடத்துங்க, இல்லை வேலைக்கு போங்க, கண்டக்டராக இருங்க, டிரைவராக இருங்க, எதுவாக இருந்துங்க, எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக தான் இருக்குங்க. ஆனால் சில விஷயங்கள் உங்களோட கண்ணை மறைக்கும் பத்திரம். இந்த வருஷத்தில் நீங்கள் சம்பாதிச்சு கடனை அடைச்சி அதுக்கு மேலே சேமித்து வைக்கலைன்னா அடுத்த 1.5 வருஷத்துக்கு உங்கள் பிரச்சனைகள் உங்களை துரத்தும். வண்டி ரிப்பேர் ஆனால் மெக்கானிக் சைட்டில் போய்ட்டு அதை ரெடி பண்ணி ஓட்டுங்க. புது வண்டியை நான் லோன் போட்டு தான் வாங்குவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்காதீங்க. 2023 தான் 7.5 சனி அப்படின்றது முடியுது. அந்த டைம் தனுசு ராசி நண்பர்கள் எல்லாருமே ஒரு மகத்தான, சந்தோஷமான, நிம்மதியான வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படின்றது 100% உண்மைங்க. பட் அது வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது அப்படின்றது நல்லதுங்க. மூல நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோபத்தையும் வீரத்தையும் கொஞ்சம் அடக்கி வைத்தால் 2023 நீங்கள் தான் ராஜா. பூரால நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும், அது பெண்களாக இருந்தால் கணவனிடத்திலும் ஆண்களாக இருந்தால் மனைவியிடத்திலும் விட்டு கொடுத்து போவது நல்லது. அதே போல் பூராடும் போராடும் அப்படின்ற மாதிரி பல சிக்கல்கள் தடைகள் வருங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் எல்லா சிக்கலும் அவிழ்க்கலாம். சிக்கல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நூலை அறுத்துவிடக்கூடாது. தடைகள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாசக்காலை இடித்து தள்ளக்கூடாதுங்க. கவனமாக எச்சரிக்கையாக செயல்படுங்க. இந்த பிளவ வருஷத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதகமான மாதங்கள் அப்படின்னு பார்த்தா மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட், நவம்பர், டிசம்பர், இந்த மாதங்கள் சாதகமான மாதங்களாக இருக்குங்க. சாதகமற்ற மாதங்கள் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர், அக்டோபர். இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான பரிகாரங்கள் தான் சொல்கிறேன், இதை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களோட ஜோதிடரோட ஆலோசனை பெற்று புஷ்பராக கல்லை தங்க மோதிரத்தில் பதித்து அதை போட்டுக்கோங்க, அணியுங்க. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க. வேலைக்கிழமைகளில் ஆலமரத்தை வழிபடுங்க. உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் ஆலமரம் இருந்தால் பகல் டைமில் அந்த மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உக்காந்து அந்த அதாவது ஆலமரத்து அடியில் உக்காந்து காற்று வாங்கிட்டு வாங்களேன், அதுவே உங்களுக்கு பெரிய பரிகாரமாக இருக்குங்க. அதே மாதிரி பசுமாட்டுக்கு உணவு வையுங்க. நிச்சயமாக இந்த பசுமாட்டுக்கு உணவு வைப்பதனால உங்களோட ஆயுள் கஷ்டங்கள் தீரும், புது பிரச்சனைகள் உங்களை நெருங்காது. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமா ஷேர் பண்ணுங்கள். எங்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு வச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com அப்படின்ற முகவரிக்கு உங்களோட பெயர், உங்களோட பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயரை அனுப்பி வைங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அந்த மெயில் வழியாக வந்து சேரும். இது வரைக்கும் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.